இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லை, இல்லை கடைசியாக இருக்கிற ஆள் தான் இப்போ இறந்துட்டார். ஒரு வருத்தம் உண்டு. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கு. வேண்டாம் பிளாக்கி, பிளாக்கி என்ன மாதிரி வெட்ட பேர் பிளாக்கி வயது. அந்த மத்தியானம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணெல்லாம் லைட்டாக உள்ளுக்க போயிட்டுது. அப்போ எங்களுக்கு விளங்கிட்டே தான் நடக்க போகுது. இந்த கொஞ்சம் வெளியில் வந்து அதை பற்றி வழியாக கதைக்கொண்டு வந்த வழியாக கொஞ்சம் விட்டு ஆறுதலாக சொல்லணும்னு தான் இந்த வீடியோ எடுத்தேன். வணக்கம் என் மக்கள், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு செய்தி ஒன்று தான் உங்கள்கிட்ட பகிர போகிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட விட்டா நிற்கிறேன். நீங்கள் பேக்ரவுண்டை பார்க்க யோசிக்கிறேன், இல்லை வித்தியாசமாக இருக்குமெண்டு. ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டு அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் ஒரு சின்ன வீடியோ சின்ன அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஏனென்டா, எங்களை விட்டால் பொதுவாகவே 8 பேர் ரெகுலராக வீடியோக்கள் பார்க்குறாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர் 8 பேருண்டா, ஒன்று நோம்பலாக அம்மா அப்பா அக்கா தம்பி நான். அதை விட எங்களோட செல்லப்பிராணிகளையும் வந்து எங்களோட வீட்டில் ஒரு ஆள் தான் வளர்த்துனாங்க. அந்த வகையில் நிறைய வீடியோக்கள்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களோட அத்தை வந்து நிற்கையும் சரி, அதுக்கு முதலும் சரி, ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் என்னண்டு, ஆரம்பத்துலேயும் சரி நிறைய வீடியோக்கள் செய்திருக்கிறோம். தனித்தனி வீடியோக்கள்லாம் செய்திருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லை, அதாவது 8 பேரில் இப்போ 7 பேர் தான் இருக்கிறோம். பிளக்கி அண்ட் ஒரு ஆள் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அவர் இப்போ இல்லை, எங்களோட இறந்துட்டார். இறந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. அதை சொல்லுவோமென்று தான் வலிக்கிட்டான். ஆனால் கொஞ்சம் நாள் போகட்டுமே என்று நாள் போகட்டி சொல்லுவோமென்று தான் கொஞ்சம் வெயிட் பண்ணினேன். என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களோட நாய்களை பற்றி, பூனைகளை பற்றி. ஒரு பூனை தெரியாதா கிடையாது, புதுசாக வந்தால் சொல்கிறேன். எங்களை விட ஒரு பூனை நிக்கின்ற ஒரு ஆள் இருக்கிற, அதை விட ஜோன் என்ற ஒரு ஆள், ரெண்டாவது ஆள். அடுத்தது மூன்றாவது பிளக்கி, இல்லை கடைசியாக இருக்கிற ஆள் தான் இப்போ இறந்துட்டார். ஒரு வருத்தம் உண்டு. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்கும். ஏன்னா என்னென்றிருந்தேன்னு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்டா எங்களோட நாய் மட்டும் இறக்கையில், எங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிற பொமேரியன், அதாவது எங்களோட செத்த நாய் வந்து பொமேரியன் பிரீட். அதேமாரி பக்கத்து வீட்டில் இருக்கிற 10 பொமேரியன் செத்து இருக்குது. அதேமாரி எங்களோட அப்பாவோட வேலை செய்கிற ஒரு ஆண்ட அவையும் 10 நாய் வளர்த்தவை, அந்த ரெண்டும் செத்து இருக்குது. ஒரே பீரியடுக்கு ஒரு குழந்தைக்குள்ளேயே இவ்வளோ நடந்துருக்குது. ஊர் நாய்க்கு வருத்தம் இல்லை, பொமேரியனுக்கு ஏதோ ஒரு வருத்தம் ஒன்று பரவுது. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சாப்பிடல, ஒரு 3-4 நாள் சாப்பிடாம தான் இருந்தது. 3 நாள் சாப்பிட, நாங்கள் நார்மலாகவே நாய்க்கு கொஞ்சம் வயிற்றுக்க பூச்சி அல்லது இந்த இனிப்புகள் சாப்பிட்டா 2 நாளைக்கு சாப்பிடாது பெருசாக, அந்த புல்லுகளே சாப்பிடணும்னு தெரியும். இப்போ நாங்களும் நார்மலாக முதல் 2 நாள் விட்டுட்டோம். ஓகே, வளமையாகவும் இப்படி கிடக்கிற நடக்கிறபடியாக இப்போ தானாகவே பசி வந்தால் சாப்பிடுமாண்டு பெருசாண்டு ஃபோர்ஸ் பண்ணையில் பார்த்துட்டேன். 3 நாள் பார்த்தா சாப்பிடல. 4 நாள் பார்க்க கால் கொஞ்சம் சோர்ந்து, இப்போ 2-3 நாள் சாப்பிடாட்டி நாய் நல்லா சோர்ந்து படுக்க வலிக்கிட்டுரும். அந்த ஏலாமல் படுத்து படுத்து சோம்பொறி மாதிரி இருக்கும். 4 நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. இனி சரி வராது, ஏதோ விரதம் கொண்டு விளங்கிட்டு தான் இப்போ கொண்டு போனாங்க. போக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. போக சொல்லிச்சுனா ஏதோ வாயால் ரத்தம் வந்துச்சு, அதை ரத்தம் வந்து எடுத்துகிட்டு இருந்தது நாய். அப்போ அதை பார்த்து நாங்கள் வந்து கண்டுபிடிக்கல. 4 நாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த வாயை திறந்து பார்க்க இதுக்களால் ரத்தம் வந்துச்சு, சிவப்பு கலரில் ரத்தம் வந்துச்சு. என்னென்று போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டால் சொல்லிச்சுனா ஏதோ விழுங்கி இருக்கும், எலும்பெதையும் விழுங்கி ஒன்றில் பல்லுக்க கீறுபட்டிருக்கலாம், அல்லது வயிற்றுக்குள்ளேருந்து ரத்தம் பெறலாம், அங்கே இடைவெளி அங்கே கீறுபட்டு ப்ளீடிங்காக இருக்கும், அதனால தான் ரத்தம் வந்து வேதனை சொல்லியிருந்தவ. உடனே பார்த்திங்கன்னா ஒரு சில மருந்து தந்துருந்தவ, ரத்தம் நிற்கிறதுக்காக சில மருந்துகள் தந்துருந்தவ. கொடுத்தது கொடுத்துட்டு சொல்லிச்சுன டாக்டர்ஸ் வந்து அநேகம் இது மாறிடும், ப்ளீடிங் சில நாய்களுக்கு அது வாரது தான், மற்ற பொமேரியனுடைய கொஞ்சம் சாஃப்டான நாய் தானே, அப்போ கட்டாயம் ஒரு ப்ளீடிங் இருக்கேக்கே மருந்தாக கொடுத்தா நின்று மட்டும் மேலே சொல்லியிருந்தவன். நாங்களும் கொடுத்த, நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் எடுத்து நாங்கள் கொடுத்து அதை சொல்லிச்சுனா மருந்து வேலை செய்கிறதுக்கு 2 நாள் செல்லுமென்னு சொல்லிச்சுனோம். ப்ளீடிங் நின்றுடும், அப்புறம் அந்த புண்ணுகள் மாறுறதுக்கெல்லாம் செய்து 2 நாளுக்கு பிறகு தான் அதில் சரியான வேலை தொடங்க வேணும்னு சொல்லியிருந்தவன். அடுத்த நாள் பார்த்தா ப்ளீடிங் நின்றுட்டுது, ஆனால் நாய் அந்த எந்த வித முன்னேற்றமுமே இல்லை. என்னென்னு சொல்கிறது, ஆக சோர்ந்து 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 5 நாள் கூட சாப்பிடல. 5 நாள் பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டுக்கு கொண்டு வந்தாங்க, பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட்டுக்கு. அங்கே போனால் அவள் கேட்டுச்சுன்னா நாய் கக்கா என்ன கலரில் போகும்ன்ற மாதிரியெல்லாம் கேட்டுருந்தவ. அப்போ நான் சொன்னேன், இப்போ 2-3 நாளைக்கு நாங்கள் கவனிக்கலை, இப்போ நாய் கக்கா போகிறதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் தானே. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு கொஞ்சத்துக்கு முதல் பார்த்திங்கன்னா
நான் ஃபஸ்ட் ப்ளே நானும் அப்பா தான் கூட்டிக்கொண்டு போனது. கொஞ்ச தூரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஆங்காள் பின்பக்கத்தில் போய் டாக்டர் பக்கம் இருந்துட்டு வந்து நாங்கள் அதை பார்க்கல, நோட் பண்ணல. டாக்டர் அங்கேக்கு எனக்கு ஒரு ஞாபகம் வச்சு வீட்டை இருந்ததுதான் அந்த டைம். அப்போ டாக்டர் அம்மா கடிச்சுக்கிறேன் என்ன கலர் மாதிரி போயிருக்குண்டு பார்த்தா கருப்பு கலரில் தண்ணியாக போயிருந்தது. அப்போ டாக்டர் டாக்டர் சொன்னால் இது உன்னிக்காதில் தான் இருக்குமாண்டு. பாவ ஊசி மற்ற ஊசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே போட்டுருந்தாங்க. அது ஆரம்பத்துலாம் 4-5 தரத்துக்கிட்ட ஊசி போடணும். ஒரு பாவ ஊசி மற்ற தடுப்பூசி அதாண்டு நிறைய ஊசிகள் இருக்குது. விசரண தடுப்பூசி எல்லாம் இருக்குது. எல்லாமே ரெகுலராக போட்டுக்கலாம் அந்த புக்கில் எல்லாம் இருக்கும். பாவ ஊசியும் போட்டது. அப்போ டாக்டர் சொல்லிச்சுன்னா இது பாவ ஊசி போட்டபடியாக பாவவாக இருக்காது, உன்னிக்காதில் இருக்கும் பண்ணவே தான் சொல்லியிருந்தவன். அப்போ அதுக்கு டக்குண்ட ஒரு டேப்லெட்டும் டோனிக் மாதிரியும் தந்து இப்போ சாப்பிடாதபடியாக சத்து குடிச்சு அந்த விட்டமின் எல்லாம் தந்துருந்தவ டோனிக் கொடுக்க சொல்லி கொடுத்து ஒரு டேப்லெட்டும் தந்த விடியம் பின்னேறம் மாதிரி கொடுக்க சொல்லி எல்லாம் கொடுத்தது. சொன்னால் அநேகம் நாளைக்குலாம் மாறிடுமெண்டு சேலன் எல்லாமே ஏற்றுவேன். இப்போ நாய் வந்து சோர்ந்தபடியாக ஆக்களுக்கும் அப்படி தான் இப்போ பொதுவாக வீக்காக இருக்கே சேலன் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி நாய்க்கும் அந்த ஏற்றிட்டு வந்து இது வந்து ஒரு பின்னேறம் தான் நடக்குது சாகிறதுக்கு முதல் நாள். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சாப்பிடல. இப்போ டேப்லெட்டுகள் இது தந்தபடியாக நம்மளை கொடுத்து கொண்டு வந்து நாங்கள் விடிய அந்தண்டு பின்னேற மற்ற அடுத்த நாள் விடியெல்லாம் கொடுத்து கொண்டு வந்து அந்தண்டு மத்தியானம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணெல்லாம் லைட்டை உள்ளுக்க போயிட்டுது. அப்போ எங்களுக்கு விளங்கிட்டே தான் நடக்க போகிறேன். போய் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகணும்னு வலிக்கிறவே இந்தியாவில் போயிட்டு நாங்கள் வலிக்கிட்டு வர பார்த்திங்கன்னா அவளை காணையில் எங்கேருந்து தேடி பார்த்தா அங்கே எங்களோட பழைய வீடு அந்த குக்கிங் வீடியோ செய்வது தானே. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மூலையில் பொதுவாக செல்லப்பிராணிகள் நாய்கள் பூனைகள் சரி எங்களோட வளர்த்த வீட்டை வந்து சாகாண்ட மாதிரி சொல்கிறாரு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தேடி பார்த்து நாங்கள் தேடி பார்க்க அம்மா போய் அந்த வீட்டை பார்த்தோம். பழைய வீட்டை பார்க்க ஒரு இடத்த செத்துட்டு உண்மையிலே அம்மா பார்த்துட்டு அழுது கொண்டு ஓடி வந்துட்டேன் கத்தி கொண்டு. ஏன்டா அதை பார்க்கல, பொதுவாக அந்த பிள்ளை மாதிரி வளர்த்தா இப்போ எந்த எது எதுவாக இருந்தாலும் இப்போ பூனையோ நாயோ நாங்கள் செல்லம்மா வளைக்க ஆடா கூட இருந்தாலும் ஒரு பிள்ளை மாதிரியோ இல்லை வீட்டில் வர மாதிரி வளர்க்க அதை பார்க்கல. அந்த இறந்துருக்கிற நிலையை வந்து பார்க்கல. அது அம்மா பார்த்துட்டு அங்கே நடந்து கொண்டு ஓடிக்கிறேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் இல்லை, அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வர வலிக்கிட்டவர் ஆஸ்பத்திரி கொண்டு போக மாட்டேன். தம்பியும் அப்பா வந்து தம்பி வந்து வீட்டில் இருந்தவர், அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து கொண்டு இருந்தவர். நான் வந்து மல்லாதில் வேறு ஒரு அலுவலாக நின்றேன். அப்போ தம்பி தான் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அனுப்பினேன். அப்படி நான் செத்துட்டேன், அம்மா கோல் அடிச்சு வந்தேன், அம்மா கோல் அடித்தா அழுது ஒன்று அடித்தா அப்படி பிளக்கி செத்துட்டு தாண்டு. அப்புறம் நான் டக்கண்டு எல்லா அளவிலையும் அப்படியே விட்டுட்டு உடனே வந்துட்டேன். எனக்கு அடுத்த நாள் ஒரு எக்ஸாம் இருந்தது, படித்து கொண்டு இருந்தேன். உடனே எல்லாம் விட்டுட்டு வந்து வீட்டை வந்தால் இறந்து அப்படி விரைச்சி போயிருந்தவர். அப்பாவும் பார்த்திங்கண்டா வந்துட்டார். அந்த டைமில் வந்து உண்மையாக நான் எதிர்பார்க்கல. எங்களோட வீட்டே அந்த மென முடியாதலாண்டா அப்பான்னு தான் சொல்லுவேன். நான் இந்த டைம் பார்த்திங்கண்டா நான் அந்த இதில் நான் வீடியோ எடுக்கவும் இல்லை எடுக்க மாட்டேன். அது எடுக்க மனம் வரையில் அப்படி அழுதவர். அப்பா சொல்லியிருந்தார் எல்லாம் முடிஞ்சு தாட்டு 2 நாள் கழிச்சு தான் சொல்லியிருந்தார். தான் இது வரைக்குமே 2 தரம் தான் மனசு உடைஞ்சிருக்கிறேன். உண்டு வந்து அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் கூட படித்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சாயிக இப்படி மனசு உடைஞ்சதாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளக்கி நான் சத்தியம் எதிர்பார்க்கல இப்படி அழுதாரண்டு. ரோட்டால் போன 2 எல்லாம் வீட்டை வந்துட்டாங்க. என்ன யாரும் என்ன நடந்துட்டுதோ உண்டு ஏண்டா அப்படி அழுதவர். அப்போ கொஞ்சம் எழுத்துஞ்சாலை விட்டுட்டு நானும் தம்பியும் என்றது ரோட்டால் போன ஒரு அண்ணன் வந்தவர் எல்லாரும் சேர்ந்து கிடங்கு வெட்டி கடைசியாக செய்ய அந்த துணியில் ஒன்றில் வச்சு தாட்டாச்சு. இது எல்லாம் நடந்து ஒரு 10 ஆச்சு. ஏன் நான் இது சொல்கிறேன்டா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலரில் அநேகமான ரெகுலராக என்ன வீடியோ பார்க்குறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸ் எப்போ எடுத்த இன்ட்ரோ எடுத்தாலும் வீட்டு வீடியோஸ் எடுத்தாலும் இன்ட்ரோவில் வந்து நிற்பினேன். அதில் மற்ற நிக்கி ஜோனை விட இவர் 3வது. பிளக்கி தான் கொஞ்சம் கூட ஆர்வம் அந்த வீடியோஸ் எடுக்க வந்து நிற்கிறது. அதுக்குள்ளே அப்பாண்ட கடைசி அப்பாண்ட பர்த்டே கூட அதில் வந்து நின்றுருந்தது. நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பாண்ட பர்த்டே ஓடினான் கேக் வெட்டையும் வந்து எங்களை பக்கத்தில் வந்து நின்றது படங்கள் எடுக்க. அப்படி நிறைய பேருக்கு தெரியும். இப்போ முந்தியெல்லாம் ஒரு சில வெளிநாட்டுக்காரெல்லாம் கோல் பண்ணி காய்ப்பினம் பிளக்கி என்ன செய்யுது நிக்கி என்ன செய்யுதுன்னு எல்லாம் விசாரிச்சிருக்கிறீங்க. எல்லா வீடியோஸும் போட்டுடு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோஸுமே நான் நாயில் அதை பற்றி போட்டிருப்பேன். எங்களோட வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தனித்தனி வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன். அதை கட்டாயம் உங்களுக்கு சொல்லணும்னு தான் இந்த வீடியோ எடுத்த நான். கிட்டத்தட்ட 10 ஆச்சு. கொஞ்சம் இப்போ தான் வந்து ரிக்கவர் ஆகி வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 1 சென்றது அம்மாவும் அப்பாவும் ரிக்கவர் ஆகும். ஆனால் அம்மா வந்து முழுமையாக ரிக்கவர் ஆகலை. என்னென்னா எப்போவுமே அந்த ஞாபகம் ஒன்று இருக்குது தானே, அந்த ஞாபகத்துலேருந்து வழியில் வரையில அப்பா ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டார். ஆனால் அம்மாவிட கூட கவலைப்பட்டது வந்து அப்பா தான். இது வரைக்கும் அக்காவுக்கு வந்து அந்தண்டு சொல்லலை. ஏன்னா அந்தண்டு வந்து அக்கா வந்து கொழும்பில் நின்ற உடனே சொல்லலை ஒரு மாதிரி இருந்தேன். ஏன்டா அவள் தான் உள்ள ஆட்களுக்கே அவாவும் அம்மாவும் தான் கூட பாசம், எல்லாருமே பாசம் தான். அதிகமாக அட்டாச் ஆகினாண்டா அக்காவும் அம்மாவும் தான் சொல்லலாம். உடனே சொல்லலை. அப்புறம் எல்லாம் தாட்ட முடிஞ்சு அடுத்த நாள் தான்
அவள் வேலையில் அன்னைக்கு அடித்து சொன்ன நாங்கள் இப்படி இறந்துட்டு ஒன்றுமே ஒரு ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை உடனே வச்சுட்டா போல் அந்த நிலவெடுத்து ஐயோ என்ன அம்மாவோட எல்லாம் பெரிய ஒரு ஒப்பாரி மாதிரி எல்லாம் வச்சு என்னென்னு சொல்கிறது தாங்க இல்லாத மாதிரி பொதுவாக தெரிஞ்சிருக்கும் நாயை வளர்த்து ஒரு பிள்ளை செல்லமாக வளர்க்கேக்க நாயை பூனியை வளர்க்கேக்க அதை விட்டு போயிக்க அந்த வேலையை எப்படி இருக்குமோ அதை வளர்க்குறாக்களுக்கு தான் தெரியும். இது சில பேர் இல்லை சும்மா ஒரு கேலியாக பார்க்கலாம் என்ன இதெல்லாம் சொல்கிறியான்னு பார்க்கலாம். ஒரு மிருகங்கள் ஒரு செல்லம் ஆசையாக வளர்த்து பார்க்கலாம் அது அருமை தெரியும். வளர்த்தாக்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இவெல்லாம் நடந்தது நான் உடனே எல்லாம் கதைக்கலை என்ன சொல்கிறேன் அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து அதை பற்றி வடிவாக கதைக்கணும் வழியாக கொஞ்சம் விட்டு ஆறுதலாக சொல்லணும்னு தான் இந்த வீடியோ எடுத்தினான். இவ்வளோ தான் இந்த வீடியோ நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஒரு ஆள் இல்லை அதை தான் சொல்ல வந்தேன். ஓகே பார்ப்போம். என்ன மாதிரி விட்ட பேர் பிளக்கி வயது ஒன்று என்னடா பிளக்கி அங்க ஜோன் என்ன பாவி வேறி முகத்தை வைத்திருக்கும் வர்றான் பிளக்கி என்ன புரிய நீங்க ஐயே பிளக்கி பாய சரிங்க இப்போ நீ விட்டவோ விட்டா வரு வரு உனக்கு கால காலம் போட்டு வாழ்த்துக்கள்டா ரொம்ப கல்யாணம்னா தானும் வர போறேன் தண்ட வாட்டில வந்து ஏறி இருந்த வளமையா கூப்பிட்டுதானே திறமண்டே இல்ல அவ போனோன்னு நானும் வர போறேன் பின்னாலு லக்கி என்ன வர போறியோ என்னடா கார் போட்டுக்கு நேத்தம் ஏதாவது ஒரு சின்ன ரவுண்ட் கண்ட அடிச்சுட்டு கூட்டிடுறோம் இவன் அங்கே எதிர்த்து விட்டு நேரம் எல்லாம் நிற்கிது பார்த்தியோடா பார்த்து நிற்கிறாங்கடா நீ அங்கே போவ என்ன செய்வோம் ஒரு குலாத்தனண்டா காணும் வேறு இருந்துடுங்க சரியில் ஏறிட்டேறேன் இப்போ ஒரு சின்ன ரவுண்ட் கண்ட அடிப்பை கொண்டு பண்ணிக்கிறாட்டாடி என்ன செய்வோம் விருப்பம் இல்ல ரங்க அது